ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிச்சி மிளகாய் சேனல் நான் உங்கள் ஜெயா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அமுத்துங்க அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பாகம் இல்லாத பால் அத்திரசம் எப்படி செய்யணுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க செய்ய தேவையான பொருட்கள் ஈராக பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு வெல்லம் ஒரு கப்பு எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காசினை பால் கப்பு, ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிக்கு இதுக்கு டேஸ்ட்டுக்குக்காக சேர்த்துக்கிறோம் இப்போது எப்படி செய்யணான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஈர அரிசி மாவு எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி செய்கிறோமுன்னா நேற்று நைட்டு பச்சை அரிசி நல்லா ஊற கழுவி ஊற வச்சுக்கணும் மறுநாள் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஜல்லிச்சு வச்சுக்கோங்க நைஸாக இருக்கணும் ரொம்ப மாவு இப்போது நம்மளுக்கு ஈர அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க ஈரம் போகக்கூடாது ஈரம் கம் போயிட்டால் நம்மளுக்கு அதிரசம் சாஃப்டாக வராது ஸோ தேவைப்பட்டால் அது மேலே ஒரு ஈரத்துணி கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம் ஈரத்தன்மை போகாமல் அது பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கோங்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் போட்டு கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகணும் கரையணும் இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர அரிசி மாவிய சேர்த்துக்கோங்க உருண்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க உருண்டை இருந்தால் நம்மளுக்கு அதிரசம் பொங்கி வராது கட்டியாகிடும் அதனால் நல்லா உருண்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட பண்ணிடலாங்க நான் சொன்ன அளவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க ஸோ நல்லா இப்போது அப்புறம் உருண்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கலந்துக்கோங்க கலந்தப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்து கொஞ்சம் கலக்கிட்டு அதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு போட்ட அப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு சீட்டுக்கை உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணுங்க இது அப்படியே நாலு மணி நேரம் இருக்கணும் மாவு நல்லா ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு பால திரிசா நல்லா வரும் ஸோ இப்போது மூடி வச்சிட்டோம் நாலு மணி நேரம் கழித்து ஸ்டவ் மேலே பேனில் எண்ணெய் வச்சு காய விடுங்க பக்கத்தில் மாவை நல்லா அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே பக்கத்தில் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் தோசை மாவு போல் இருக்கணுங்க பதம் இப்போ அது கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு எண்ணெய் நல்லா காயணுங்க அப்போ தான் நம்மளுக்கு பொங்கி வரும் நல்லா அப்புறம் தான் இந்த மாதிரி ஊற்றுணும் ஒரு குழி கரண்டில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றுங்க மெல்லமாக ஊற்றுங்க கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க எண்ணெய் சூடாக இருக்குது இந்த மாதிரி ஊற்றுன அது பொங்கி வருங்க அசையாமல் விற்கணும் அப்போ தான் பொங்கி வரும் பொங்கினப்புறம் திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி அதே மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு அதிரசம் ரெடி இப்போ அதை எடுத்து ரெண்டு கரண்ட் நடுவில் வச்சு எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே அதில் ஒத்திடும் தேவைப்பட்டால் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் வச்சுங்கன்னா மீதி எண்ணெய் கூட உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்கோ எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்